ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்னா, தமிழ் சினிமாவில் பல இசையமைப்பாளர்கள் இருக்காங்க. அந்த இசையமைப்பாளர்கள் ஒவ்வொரு படங்கள்லையும் ஒவ்வொரு பாடல்களை ஹிட்டு கொடுத்து தான் இருக்காங்க. ஒரு பாடல் ஹிட் ஆகுறதுக்கு பாதி காரணம் அவங்களோட இசையாவே இருந்தாலும் மீதி காரணம் அதுல பாடக்கூடிய குரல் அப்படின்னே சொல்லலாம். குரல் கேட்கறதுக்கு நல்லா இருந்தா இசை கூட தேவையில்லை, அந்த பாடல் கேட்கறதுக்கு உண்மையிலே ரொம்பவே அருமையா இருக்கும். அப்படி கம்பீரமான ஒரு குரலுக்கு சொந்தக்காரவர் தான் மலேசியா வாசுதேவன். இவர் தமிழ் சினிமாவில் பல படங்களில் தன்னோட கம்பீரமான குரலை வைத்து பல பாடல்கள் பாடியிருக்காரு. அந்த பாடல்கள் மூலமாக பல வெற்றிகளையும் இவர் கொடுத்துருக்காரு. பாடுறது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் பல நடிகர்கள் கூட குணச்சித்திர நடிகராக இவர் நடிச்சிருக்காரு. பல படங்களில் நெகட்டிவ் ரோலாகவும் சில படங்களில் இவர் பாசிட்டிவ் ரோல்லையும் நடிச்சிருக்காரு. தனக்கு கொடுக்கப்பட்ட ரோல்களில் தத்ரூபமாக நடிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். இப்படி பாடல்கள் திரைப்படங்கள்னு சொல்லி தன்னோட வாழ்க்கையை ரொம்பவே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்த மலேசியா வாசுதேவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோகமான ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது. மலேசியா வாசுதேவனுக்கு சர்க்கரை நோய் தாக்கியது. அவரோட காலில் சிறிய காயம் ஒன்று ஏற்பட்டதுனால அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கே சிகிச்சையும் கொடுக்கப்பட்டது. ஆனால் காயங்கள் ஆறாமல் காயங்கள் பெரிதாகி ரொம்பவே அதிகமாயிட்டு வந்திருக்கு. இதன் காரணமாக அவரோட கால்களை எடுக்க வேண்டியது நேரிட்டுருச்சு. ஆனால் சர்க்கரை நோயோட தாக்கம் அதிகமாக இருந்ததுனால அவரோட உயிரை காப்பாற்ற முடியலை. அவர் கடந்த 2011 பிப்ரவரி 20 காலமானார். இவரோட இறப்பு திரைத்துறைக்கு மிகப்பெரிய இழப்பாக கருதப்பட்டது. அவரோட உயிர் இந்த உலகத்தை விட்டு போனாலும் அவர் பாடிய பாடல்கள் மூலமாக இன்னும் அவர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காரு. இதை பற்றினா உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.